நகராட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நேற்று முடிவடைந்த நிலையில் இன்று மனுக்கள் பரிசீலனை. வேட்புமனுக்களை வாபஸ் பெற திங்கட்கிழமை கடைசி நாள். விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் முட்டையிட வரும் கடல் ஆமைகள் உயிரிழப்பு. தனியார் நில ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஆமைகள் உயிரிழப்பதாக கடல் ஆர்வலர்கள் வேதனை. உலக வெப்பமயமாதலை தடுக்க உதவும் கடற்பாசிகள். கடற்பாசி வளர்ப்பின் மூலம் வருமானம் ஈட்டவும் முடியும் என ஆய்வாளர்கள் தகவல். ஊட்டி கொடைக்கானலில் நெகிழி தடை அமல்படுத்தப்படுவதை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். கோவை நீலகிரி திண்டுக்கல் ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரயில்வே தண்டவாளங்கள் அருகில் சூரிய மின்சக்தி வேலிகள் அமைக்க இடைக்கால தடை. ரயில்வே துறையும் வனத்துறையும் கலந்து பேசி தீர்வு காண உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். எடப்பாடி அருகே கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 3.5 கோடிக்கு ஏலம் போன பருத்தி மூட்டைகள். அதிகபட்சமாக குவிண்டால் ஒன்று 14,000 ரூபாய் வரை விற்பனை. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இறுதிப் போட்டி. 5வது முறையாக இந்தியா சாம்பியன் பட்டம் வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.